ஓம் ஸ்ரீ உச்சிஷ்ட மகா கணபதியே நமக. நிகழம் ஸ்ரீ சார்வரை ஆண்டு ஆங்கில தேதி 1/9/2020 அன்றைய தினம் மதியம் 2:16 மணிக்கு ராகு பகவான் மிதுன ராசியிலிருந்து ரிஷபராசிக்கும் கேது பகவான் தனுசு ராசியிலிருந்து விருச்சிக ராசிக்கும் பெயர்ச்சியாக போகிறார்கள். இந்த இரண்டு நிழல் கிரகங்கள் செப்டம்பர் 1, 2020 தேதி முதல் 7/3/2022 தேதி வரை இந்த ராசிகளிலிருந்து மீன ராசி அன்பர்களுக்கு என்னென்ன அருளாசி வழங்கப் போகிறார்கள் என்று குறித்து இந்த நம்ம வீடியோவில் நம்ம பார்ப்போம். பொதுவாகவே ராகு பகவான் மேஷ ராசியிலிருந்து கன்னி ராசி வரை, அதாவது மேஷம், ரிஷபம், கடகம், சிம்மம், கன்னி, கேது பகவான் பார்த்தீங்கன்னா கன்னி, விருச்சகம், கும்பம், இந்த வீடுகளில் சஞ்சாரம் செய்யும் காலங்கள் மிக நன்மைகளையே பொதுவாக வழங்குவார்கள் என்று மூல நூல்கள் சொல்றாங்க. மீன ராசி அன்பர்களே, சென்ற ராகு கேது பெயர்ச்சியில் பார்த்தீங்கன்னா கடந்த 1.5 வருட காலமாக உங்களுடைய ராசிக்கு 4 இடத்தில் சஞ்சரித்து வந்த ராகு பகவான் சில சுகக்குறைவை ஏற்படுத்தியிருப்பார். உங்களுடைய தாயாருக்கு உடல்நல குறைவு ஏற்பட்டிருக்கும், குறிப்பாக கல்வியில வந்து ஆர்வம் குறைவு ஏற்பட்டிருக்கலாம், கல்வியில தடையும் ஏற்பட்டிருக்கலாம். காலி இடங்கள் மற்றும் இதர அசையா சொத்துக்கள் மீது வம்பு வழக்கு இருந்திருக்கும். கேது பகவான் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு 10 சஞ்சாரம் செய்தமையால் தொழிலில் சிறிது பிரச்சனைகள் ஏற்பட்டிருக்கும், உத்தியோகத்துல உழைப்புக்கேற்ற ஊதியம் இல்லாமல் இருந்திருக்கலாம். சரிங்க, இப்போது வரக்கூடிய ராகு கேது பெயர்ச்சி என்ன மாற்றங்களை நிகழ்த்த போகிறார்கள் என்று பார்க்கலாம். உங்களுடைய ராசிக்கு ராகு பகவான் ரிஷபத்தில், அதாவது ராசிக்கு 3 இடத்தில் சஞ்சரிக்க போகிறார். 3 இடம் என்பது தைரியஸ்தானம், வீரியஸ்தானம். பொதுவாக எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும் அதை தைரியமாக எதிர்கொள்ளும் ஆற்றல் இப்போது உங்களுக்கு அதிகரிக்கும். முன்பு எப்போதும் இல்லாத தைரியம் இப்போது அதிகரிக்கும். இந்த பெயர்ச்சியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிறு தூர பயணங்கள் அடிக்கடி நிகழும். குறிப்பாக ஐடி துறையில் இருப்பவர்கள், டெலிகம்யூனிகேஷன் துறையில் வேலை செய்பவர்கள், வட்டி தொழில் செய்பவர்கள், மின்சாரத்துறையில் இருப்பவர்கள், ஸ்டூடியோ வைத்திருப்பவர்கள், வெளிநாட்டில் வசிப்பவர்கள், இவர்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா சிறப்பான காலம் அப்படின்னு சொல்லலாம். நீண்ட காலமாக காளி மனை அல்லது அசையா சொத்து எதுவும் விற்பனையாகாமல் கடந்தால் இப்போது விற்பனையாகும். ஏன்னா 4 இடத்துக்கு 12 இடம், 3 இடம் இல்லையா, அப்போ இப்போது நீங்கள் சொத்து விற்கிறதுக்கு முயற்சி பண்ணலாம், விற்பனையாகும். சரிங்க, இப்போ உங்களுடைய இளைய சகோதரத்திடம் கருத்து வேறுபாடு நிலவும் சூழல் உருவாகும். 3 இடம் அக்கம் பக்கத்தினரை குறிக்கும், அப்போ விரோத போருக்கு அக்கம் பக்கத்தினரிடம் நிலவும் சூழல் இருக்கும். வேலை செய்யற இடத்துல பார்த்தீங்கன்னா சக ஊழியரிடம் கருத்து வேறுபாடு நிலவும் சூழல் உருவாகும். உடல் ஆரோக்கியம் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா தோள்பட்டை, கழுத்து வலி, காது போன்ற உறுப்புகளில் பிரச்சனை வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்போ உடல் நலத்தில் சற்று கவனம் தேவை. அடுத்து கேது பகவான் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு 9 இடத்தில் விருச்சிகத்தில் சஞ்சரிக்க போகிறார். 9 இடம் பார்த்தீங்கன்னா உயர்கல்வியை குறிக்கும், சிறப்பு கல்வியையும் குறிக்கும். அப்போ உயர்கல்வி, சிறப்பு கல்வி பயில விரும்புபவர்கள் இந்த சமயம் நீங்க முயற்சி செய்யலாம், அதில் வெற்றியும் கிடைக்கும். 9 இடம் பார்த்தீங்கன்னா தர்மஸ்தானம், அதாவது ஆன்மீக கிரகமாகிய கேது பகவானே தர்மஸ்தானத்தில் அமர்வதால் ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கும், உங்களது எண்ணம் தூய்மை அடையும். நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா உதவி செய்வீங்க நீங்க வலிக்க போய். பொதுவாகவே மீன ராசிக்காரங்க பார்த்தீங்கன்னா எல்லோரும் நல்லா இருக்கணும் அப்படின்னு பொதுநலமாக கருதக்கூடியவர்கள், எல்லாத்தையும் ஆண்டவன் பார்த்துக்குவான் அப்படிங்கிற ஒரு மனநிலையில் இருப்பீங்க. குருமார்களுடைய ஆசிகள் உங்களுக்கு கிடைக்கும், நிறைய ஆன்மீக வழிகாட்டிகள் உங்களுடைய சித்தர்கள் வழிபாட்டினால் அனுகூலம் கிடைக்கும். அதே மாதிரி யோகா, தியானம் போன்ற ஆன்மீக விஷயத்தில் ஈடுபாடு அதிகரிக்கும். ஆக கேது பகவான் நிச்சயம் உங்களுக்கு நன்மைகளை ஆன்மீக வழியில் செய்ய போகிறார். வழிபாடுகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராசி அதிபதியாகிய தட்சிணாமூர்த்தி வழிபாடும்
துர்க்கை வழிபாடும் விநாயகர் வழிபாடும் செய்து கொள்வது சிறப்பு. மொத்தத்தில் இந்த ராகுகேது பயிற்சி நிச்சயமா உங்களுக்கு நற்பலனையே அதிகமாக செய்ய காத்திருக்கிறார்கள். நன்றி, வணக்கம். லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.